எலங்குளம் மணக்கல் சங்கரன் நம்பூதிரிபாட் சுருக்கமாக இஎம்எஸ் நம்பூதிரிபாட் உலகிலேயே முதன்முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அமைச்சரவையை அமைத்தவர் என்ற பெருமை கொண்டவர் பாட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி அன்று அன்றைய சென்னை மாகாணத்தின் மலப்புறம் பகுதியில் பிறந்த இஎம் எஸ் நம்பூதிரிபாட் தனது கல்லூரி காலங்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் பின்னர் சோசலிச தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் சோசலிச கட்சியில் முக்கிய பங்கு வகித்தார் காந்தியை இந்து அடிப்படைவாதி என விமர்சித்தார் இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டபோது போது தலைமறைவாக தலைமுறைவாக இருக்க நேர்ந்தது இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டபோது கேரளாவின் முதல் முதலமைச்சராக நம்புதிரிபாட் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி சாராத ஒருவர் முதலமைச்சரானது அதுவே முதல் முறை ஆனால் அவரது ஆட்சி அதிக காலம் நீடிக்கவில்லை இரண்டே ஆண்டுகளில் அவரது ஆட்சியை மத்திய காங்கிரஸ் அரசு கலைத்தது இந்தியாவில் முதன்முதலாக பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி கலைக்கப்பட்ட ஆட்சியும் நம்புதிரிபாட்டு உடையதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக உடைந்த போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உருவாக்கத்தில் நம்புதிரிபாட் மிக முக்கிய பங்கு வகித்தார் அரசியலில் மட்டுமல்லாமல் இலக்கியத்திலும் தனது குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நம்புதிரிபாட் அளித்துள்ளார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வரை இந்திய வரலாற்றில் நம்புதிரிபாட்டின் வரலாறு நிலைத்திருக்கும்